சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா, தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தா என் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க. அட என்றா வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறுதல இருந்து உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல்ல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது? அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி குடிச்சிட்டு அலுமானி பண்ற. நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புள்ளல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறியே. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையாவது தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய. மண்ட சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற? சொல்றா அடங்கொக்க மக்கள் அழுதா விட்டுவனா? சொல்றா. நீங்க இது மறுபடியும் புள்ளுன, இது மறுபடியும் ஆப்புன, இது மறுபடியும் கொட்டுன. இது என்னன்னு சொன்ன? முழு புள்ளுன. முழு புள்ளு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது இப்போ காலு காலு. ஐயோ, இப்போ பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? பயப்படுது வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாசாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு மருமோ பாரு
சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்கிற புள்ளே உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்றா? ஆடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பல கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கு சாக்குறதே. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொலபொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரத. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்னடா பண்றது? ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்னடா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே தன்னா பின்னா அலையிற கண்ணாமலை ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுனானு நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. முன்னாடி வாழைக்காய், இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? என் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கேட்டு போயிரு. சேலக்காரரே, நகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. கேனுங்க முன்னே, நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், அஞ்சு புள்ளி. அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா? இருக்கட்டும். சேலக்காரரே, அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே ரெண்டு சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்தையும் புள்ளி புள்ளி இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. வேட்டி நாலு, சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, 100,000ங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி 100,000. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கு எல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காலாறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பச்சலாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பிட்டி மாதிரி நீட்டி நிக்குது. சரிதான், இருக்கிட்டு விஷயத்த சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான். தாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வாரத்து கேட்டு போட்டுதானு வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. ஏண்டாடே சொம்புருத்தியா, சரி ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை பாக்கூடாது, அதுல மட்டும் நல்லா வவ்வாரமா இருப்பேன்.
மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அத போட்டு இந்த நரம்பு நரம்புறிய. ஆத்தா, இது வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு. ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்பதான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவேன், உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள, ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். ஏண்டி என் பொழுப்புல பங்கு போடு வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஜயத்தனா அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேரம் வந்தா சேர்த்தா என்ற சம்பு. யோ, நாளையில இருந்து துணி நான் தான் வெளுக்க போறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டீல்ல. அண்ணே அண்ணே, எனக்கு அம்மா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தான். இவரா? ஓ, இவரா? அம்மா, நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட செலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாதே. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை எடுத்துக்கோண்ணே. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்ண்ணா. என்ன ஓமாண்ணா, போடா எடுத்துக்கண்ண, போடா. ஐயோ, எப்படி உதைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னே, நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு.